ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தொடரனுடைய தலைப்பு வந்து 5 நிமிடத்தில் ஆன்ம ஞானம், 5 மினிட்ஸ் டு என்லைட்டன்மெண்ட், சும்மா இரு தொடர் நாளற்ற தியானம், ஜஸ்ட் பி சீரீஸ் ஐஎம்லெஸ் மெடிடேஷன், பாகம் 66ங்க ஐயா. ஐயா, இந்த பாகத்தில் நீங்கள் என்ன விதமான வழிமுறைகளுங்க ஐயா நீங்கள் கொடுக்க போகிறீங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. நல்லது, வணக்கம் மாதிரி. இப்போ நம்ம பார்க்க போகிற 5 நிமிட நாணற்ற தியானத்தில் என்னென்ன முக்கியமாக வந்து நம்மக்கிட்ட வந்து ஏதோ ஒரு உணர்ச்சி மயமாக வாழ்பவன் ஒருவன் இருக்கான், அவனை பார்க்க தெரிஞ்சுக்கிறது தான் வந்து உண்மையாகவே வந்து ஆன்மீகம். இப்போ வாழ்பவன் வந்து இப்போ வந்து அவன் இருக்கிற ரூபம் வந்து அகந்தை மயம், அதாவது வந்து உணர்ச்சி மயம், பாவமயம், பழைய பதிவுகள் மயம். அவன் தான் அந்த எரிஞ்சின் இருக்கிற நெருப்பு. அவன் என்ன பண்ணுறான், அவன் வந்து அதாவது எல்லையில்லா காலமாக பிறவி எடுக்கிறது தான், அவன் தேகத்தை எடுக்கிறது தான் வந்து எரிஞ்சு எரிஞ்சு வரான். அதாவது வந்து புதுசாக வந்து தேகத்தை எடுத்து, தேகம்னாலே வந்து தகனத்தில் ஆட்படுவது தான் வந்து தேகம். அந்த மாதிரி தேகமயமாக பிறந்து 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 பிறவியை கர்மமயமாக கழிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் வந்து தேகின்னு வாங்க, அதாவது தேகம் எடுத்தவனை, சரீரம் எடுத்தவனை, உடம்பு எடுத்தவனை தேகின்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற அவன் வந்து அகந்தை. அவன் ஆக்சுவலாக வந்து ஒரு என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டவன், பல உயிர்கள் தோறும் வந்து இப்போ வந்து மனித ஜென்மம் எடுத்திருக்கிறவன். ஸோ அவனை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். அவன் வந்து அந்த நுழையிற ரூபத்தை வந்து, நுழையிற ரூபம் வந்து அவன் வந்து ஒரு பாவ ரூபத்தில் தான் வரான். அகம் பாவம், நான் என்னும் பாவம், அது வந்து ஒரு உணர்ச்சி மயமாக வந்து ஒவ்வொரு செகண்டும் வந்து ஒவ்வொரு விதமான பேக்கேஜாக அது வந்து அவன் எழுந்துக்கிறான். அவன் அந்த அகந்தையை பார்க்க பார்க்க வந்து பார்க்க அப்புறம் கிறிஸ்டலைஸ்டாக அந்த பார்வை வந்து நல்லா தெரிஞ்சிடும், இதுதான் அகந்த அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிடும். தெரியும் பொழுது இவனே வந்து எங்கே போகிறான்றத அடுத்தது பார்ப்போம், எங்கே மறையிறான் ஆழ்ந்த உறக்கத்தில் அப்படின்றத பார்க்கறதுக்கு அதுவே தூண்டும். இப்படி தான் வந்து நமக்குள்ள உண்மையாகவே இப்போ உண்மையாக வாழ்ந்துட்டுருக்கிறவன் அகந்த, ஆனால் இதை நாடி தேடி இவனோட மூலத்தை விசாரிக்க போனால் சொரூபமாக ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கா மாதிரி அந்த முக்தி நிலை, மோட்ச நிலை, பிறப்பை கடந்த நிலை, பேரறிவு, பேருணர்வு, பேரிருப்பு நிலைன்ற அந்த பேர்பட்ட நிலையில நாம போய் ஐக்கியமாயிடும். அது பேர் தான் வந்து ஆன்மஞான பாதை. இதுக்கு வந்து நீங்க இப்போ இந்த 5 நிமிடங்கள்ல தொடர்ந்து பண்ண வேண்டியது இந்த மாதிரி நமக்குள்ளே உண்மையாக வாழும் அந்த ஃபீலிங், உணர்ச்சி மயமா இருக்கிறவன் பின்னாடியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கணும். யாரு உண்மையில், உங்க பெயரை சொல்லக்கூடாது, எதையும் சொல்லக்கூடாது, உங்க செயல்களை சொல்லக்கூடாது, அப்புறம் உங்க எண்ண ஓட்டங்களை சொல்லக்கூடாது, உணர்ச்சிகளை கூட சொல்லக்கூடாது, உண்மையில் வாழ்பவன் யார், இது வந்து ஒரு பார்வை. தொடர்ந்து இந்த பார்வையை வந்து வைத்துக் கொள்ளதான் இந்த 5 நிமிட நாணற்ற தியானத்தை பழக போறீங்க. இதனுடைய கிரக்ஸ் இதுதான், நம்மிடம் உள்ளே இருப்பவனை பார்க்க தெரிந்து கொள்வது தான் வந்து இந்த பார்வையுடைய இது. அடிக்கடி பண்ணுங்க, அது வந்து ஒரு ஃபீலிங் மயமாக உங்க பெயரை கடந்து நீங்களாகவே மாறி மாறி அவன் வந்து பாவிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான், எழுந்து வாழறான், விழிப்பு நில தூரம் வாழறான். இது மிஞ்சி போச்சுன்னா இதுலேருந்து கொஞ்சம் கனவையும் காண்பிக்கிறான் பிரைவேட் வீடியோ மாதிரி, அதுக்கப்புறம் ஆழ்ந்து உறங்க போயிடுறான், என்றைக்கோ வந்து இறந்தும் போயிடுறான், திருப்பி வேற வடிவத்தில் வரான், வேற உடம்புல வரான். இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு, அதை இங்கே நீங்கள் ஆரம்பிச்சாதான் முடியும். அதனால வந்து அடிக்கடி இதை பண்ணுங்கோ, அந்த 5 நிமிடங்களில் கண்களை மூடிக்கிட்டு உண்மையில் எண்ணங்களுக்கு பின்னால வாழும் இவன் எவன் அப்படின்ற அந்த பார்வையை இந்த நாணற்ற தியானத்தில் பதித்து கொள்ளுங்கள். அடுத்த நாணற்ற தியானத்தில் சந்திப்போம்.